गुड मॉर्निंग टू ऑल टीएनबीसी एंड बैंक एग्जाम टेक्स यूट्यूब चैनल यूट्यूब चैनल के लिए सब्सक्राइब बटन क्लिक பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்க போடுற எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்க நம்ம பார்க்க போறது மக்களவை லோக்சபா மாநிலங்களவை ராஜ்யசபா இந்திய நாடாளுமன்றம் குடியரசு தலைவர் மக்களவை மாநிலங்களவை இந்த மூணு பிரிவுல சேர்ந்தது தான் இந்திய நாடாளுமன்றம் மக்களவை அல்லது லோக்சபா நாடாளுமன்றத்தின் கீழவே தான் மக்களவை 545 உறுப்பினர்கள் கொண்டது டோட்டலா 545 எம்பிக்கள் இருக்காங்க இந்த மக்களவை எம்பிக்கள் வந்து மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர் 543 எம்பிக்களும் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர் அந்த ரெண்டு எம்பிக்கள் பாத்தீங்கன்னா ஆங்கில இந்திய சமூகத்துல இருந்து சேர்ந்தவராக இருக்கணும் அந்த ரெண்டு எம்பிக்களும் யார் தேர்வு செய்கிறாங்கன்னா ஜனாதிபதி ரெண்டு எம்பிக்களும் ஜனாதிபதி மட்டும்தான் நியமனம் செய்கிறார் நாட்டினோட பொருளாதார அடிப்படையில் மிக முக்கிய முடிவுகளை நடைமுறைப்படுத்துவது மக்களவை தான் மக்களவை மட்டும்தான் நாட்டினோட பொருளாதார அடிப்படையில் மிக முக்கிய முடிவுகளை நடைமுறைப்படுத்துவது மக்களவை மட்டுமே தான் மக்களவை சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்களோட சபாநாயகர் யாருன்னா நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் தான் மக்களவை சபாநாயகர் மக்களவை தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சபையாகும் இந்த மக்களுடைய எம்பி தகுதி வயது பார்த்தீங்கன்னா 25 வயது பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் மாநிலங்களவை நாடாளுமன்றத்தின் மேலவை மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபா டோட்டலாக 872 உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த எம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை மட்டும் தேர்வு செய்யப்படுகின்றனர் அந்த எம்எல்ஏக்கள்லாம் நம்ம ஓட்டு போட்டு மக்களால் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்வு செய்கின்றனர் டோட்டலாக வந்து 872 எம்பிக்கள் இருக்காங்க அதில் 12 எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி நேரடியாக நியமனம் செய்கிறார் அந்த 12 எம்பிக்கள் யார் யாருன்னா கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை அடிப்பில் மட்டும்தான் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கின்றார் வைஸ் பிரசிடண்டு நாடாளுமன்ற மேலவையின் தலைவர் தான் தலைவர் யாருன்னா வைஸ் பிரசிடண்டு இந்த மேலவையோட துணை சபாநாயகர் யாருன்னா மேலவையின் துணை சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவையின் உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கின்றனர் இந்த மேலவையின் துணை சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கின்றனர்னா அவையின் உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கின்றனர் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர்கள் தகுதி வயது பார்த்தீங்கன்னா 30 வயது இருக்கணும் கண்டிப்பாக இந்த பதவி காலம் பார்த்தீங்கன்னா 6 வருடம் ஆனால் 2 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரும் இந்த 1/3 எம்பி சீட்டுகள் மட்டும் தேர்தல் நடத்தப்படும்னு சொல்கிறாங்க 1/3 எம்பி சீட்டுகள் மட்டும் தேர்தல் நடத்தப்படும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அவை வந்து கலக்கப்படாமல் இருக்கும் தேங்க்யூ டு ஆல்